ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா கார்டன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோஸ் செடி. என்கிட்ட இருக்கிற ரோஸ் செடியை உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். அது எப்படி பூக்குதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட விரைவாக சொல்ல போகிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதனா தப்பாக இருந்தால் கூட நான் மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பால் ரோஸ் செடி. இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு பூ தான் பூக்கும். இது பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது. இது மாதத்துக்கே ஒரு ரெண்டு பூ தான் பூக்கும். இப்போ வந்து மாதத்துக்கு நான்கு பூ வச்சும் பூக்குது. பஞ்சகவியம் பயன்படுத்தினோட நாலு பூ அஞ்சு பூ பூக்குது. துளிர் வந்து இது உங்களை பார்த்தாலே தெரியும். அடுத்த செடியை பார்ப்போம். இது வந்து அஞ்சு இதழ் செடி. இது வந்து இது பூ வந்து நிறையா பூத்து இருக்குது. அதெல்லாம் கட் பண்ணி பார்த்தாலே தெரியும். அது திருப்பி துளிர் வந்து இப்போ மொக்கு வச்சுருக்கு. வாரத்திற்கு நாலு பூ அஞ்சு பூ தான் பூக்கும். இப்போ ஒரு நாளைக்கு அந்த பஞ்சகாயம் பயன்படுத்தினோடனே எட்டு பூலேருந்து பன்னெண்டு பூ வரைக்கும் பூக்குது ஒரு நாளைக்கு. இப்போ வந்து மொக்கு வச்சுன்னு இருக்குது, அதை பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்த செடி இது மீடியம் ரோஸ். இது வந்து மீடியம் ரோஸ் எப்படின்னா சின்ன பூவும் இல்லாமல் பெரிய பூவும் இல்லாமல் மீடியமாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரோஸ் கலர் பூ தான். இதில் வந்து வாரத்திற்கு நான்கு பூ அஞ்சு பூ தான் பூக்கும். இப்போது வாரத்திற்கு பஞ்சகாயம் பயன்படுத்தினா ஏழு எட்டு பூ வச்சும் பூக்குது. இப்போதைக்கு ரெண்டு பூ வச்சுருக்கு. அடுத்த வாரத்தில் இந்த மொக்கு வந்து கீழேருந்து வரும், பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள் அடுத்த வரி. அடுத்த ரோஸ் இது வந்து ஒயிட் ரோஸ். இதில் தான் நம்ம மீடியம் தாமரை சொல்லுவோம்ல, அந்த தாமரை மாரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. முக்கை பார்த்திங்கன்னா தெரியும் எம்மாப்பிஸ் இருக்குன்னு. இது சூப்பராக பூக்கும். பூத்துன்னா ஒரு வாரம் வச்சுருக்கலாம். இது வந்து வாரத்திற்கு நான்கு பூ பூக்கும். இப்போதைக்கு பஞ்சகாயம் பயன்படுத்தினோடனே ஆறு பூ ஏழு பூ பூக்குது. இதில் நிறைய இன்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா பார்க்கலாம். கீழேருந்து துளிர்லாம் வருது. அந்த துளிரில் வந்தோடனே ஒரு வாரத்தில் மொக்கு வச்சிரும். அந்த மொக்கு வச்சோடனே நாங்கள் வீடியோ காட்டுறேன். அடுத்த ரோஸ் செடியை பார்ப்போம். அடுத்த ரோஸ் செடி என்னன்னா எல்லோ கலர் ரோஸ் செடி. இதை பார்த்திங்கன்னா பூ பார்த்திங்கன்னா தெரியுதா, இந்த பூ வந்து நல்லா பூ பூக்கும். இது வந்து இப்போ தான் வாங்கி வச்சேன், சமீபத்தில் வாங்கி வச்சேன். நல்லா பூ பூக்குது. பஞ்சகாயம் பயன்படுத்தினோடனே மொக்கு அதிகமாக வச்சிருக்கு. அதேமாரி தான் சைடு சைடில் துளிர் வருது பாருங்கள். இப்போ வருது பாருங்கள், சார் நிறையா மொக்கு வச்சுருக்கா. அதாங்க அடுத்த ரோஸ் செடி வைக்கலை இன்னும். அடுத்த ரோஸ் செடி வச்சோடனே உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் செடி, உங்களுக்கு தெரியும் அழகு செடி. இது வீட்டில் ஒரு விதை போட்டதுலேயே இதில் அந்த பூ பூக்குதுலாம் அதில் விதை வரும். இது வந்து ஒன்று தான் நான் வச்சேன், ஒரே ஒரு விதை தான் போட்டேன். நிறைய வளர்ந்து முக்கு பூ சமயம் வச்சுருக்கு. பார்த்தாலும் அழகாக இருக்கும், வீட்டு வாசலில் வைக்கலாம். இப்போ இது வந்து ரெட் கலர் ஒன்று போட்டிருக்கேன், நல்லா வளருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ வந்து அரளிச்செடியை எப்படி பதுவு வைப்பதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.